ஹாய், என்ன சின்ன பிரச்சனையா? ஃபஸ்ட்டு யாருங்க சத்யாவுக்கு லிங்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தெரில. அப்படி தானே? அதுக்கு ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு என்ன பண்ண, உன்னுடைய தொடர். இப்போவும் இதான ஃபஸ்ட்டு பாட்டு. இந்த ஃபஸ்ட்டு பாட்டில் உன்னோட லிங்க், இந்த தொடருக்கான லிங்க் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? இந்த ஸ்மால் பட்டனை ஜஸ்ட் கரெக்டாக பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோ. ஸோ ரைட் கிளிக் பண்ணியாச்சுன்னா காப்பி லிங்க் லொக்கேஷன், இதை வந்து கலெக்ட் பண்ணிக்கும். இந்த லிங்க் லொக்கேஷனை கலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உன்னோட ஃபஸ்ட்டு போஸ்ட், இந்த காப்பி டைட்டிலோட ஃபஸ்ட்டு போஸ்ட் இதுதான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு போஸ்ட்டை இப்போ நீ பார்த்தீங்கன்னா எடிட்டுங்கிற பட்டன் இருக்கும், இந்த எடிட்டை கிளிக் பண்ணிக்கும். எடிட்டை கிட்ட நெக்ஸ்ட் கதையும் முதல் பாகம். எப்பவும் போல இமேஜுக்கு கிளிக் பண்ணுற மாதிரி லிங்குக்கு ஒரு பட்டன் இருக்கு. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. லிங்க் பட்டன் கிளிக் பண்ணிட்டு நார்மலாக தமிழ் கொடுத்தாச்சுன்னா ஒர்க் ஆகாது, இங்கிலீஷில் மட்டுக்கணும் ஃபஸ்ட் பார்ட். நெக்ஸ்ட்டு ஒரு கமா கொடுக்குறேன், கமா கொடுக்குறேன், லிங்கை வந்து கொடுக்குறேன். எப்பவுமே லிங்க் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டாபிக்ங்கிற பதில் போஸ்ட்டுங்க இருக்கும். ஸோ உன்னோட போஸ்ட்டோட நம்பர், கரெக்டான போஸ்ட்டோட நம்பரை நீ நோட் பண்ணிக்கோ. இந்த நம்பர் கொடுத்தா கரெக்டான போஸ்ட்டு போகும். ஓகேவா? இதை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடு. ஸோ இப்போ கரெக்டாக வந்துச்சு, கதையின் முதல் பாகம் கிளிக் ஃபஸ்ட் போர்ட். ஸோ இதை கிளிக் பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட் அந்த கரெக்ட் எக்ஸாக்ட் ஃபஸ்ட் போர்ட்டை நிற்கும். கொஞ்சம் நேரம் லோட் ஆகணும், லோட் ஆகணும்னா கரெக்டாக ஃபஸ்ட் பாட்டு போயிட்டேன். ஸோ இந்த மாதிரி அந்தந்த பாட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பேஜ் இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த பேப்பர் மாதிரி இந்த இருக்குல்ல, ரைட் கிளிக் பண்ணால் அந்த போஸ்ட்டுக்கான காப்பி லிங்க் லொக்கேஷன் அது பண்ணியாச்சுன்னா இப்போ பேஸ்ட். ஸோ இப்போது 55 61 9 இதனோடய இது. ஸோ அந்த மாதிரி இது வந்து அடுத்தது தேவியாக்கா அந்த போஸ்ட்டோட லிங்க் என்ன, காப்பி லிங்க் லொக்கேஷன். ஏற்கனவே நம்ம பப்பா போட்டதில் 55 69, பட் இதில் வந்து தேவியாக்கா போட்டதில் என்ன இருக்குதுன்னா 55 62 0. ஸோ இப்படி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் உண்டு. ஸோ அந்த எக்ஸாக்ட் நம்பர் கரெக்டான நம்ம லிங்க் கொடுக்கும்போது அந்த எக்ஸாக்ட் போஸ்ட்டுக்கு கரெக்டாக போய் சேர்ந்துடும். ஸோ இது வந்து நம்ம சத்யாவுக்கான பிரச்சனை. அடுத்து நம்ம போகிறது விஜயாக்கான பிரச்சனை. இப்போ விஜயா வந்து இந்த படம் போட்டிருக்கேன் எனக்கு ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலையாக கண்ணீர் விட்டுருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு இமேஜின்னாலே லாஸ்ட் எண்டு வந்து ஜேபிஜே இல்லைனா ஐஎம்ஜி ஜிப்பு. ஸோ இந்த மாதிரி ஒரு எம்ஜின்னாலே ஜிப்பு, அப்புறம் இந்த மாதிரி ஜேபிஜே இந்த மாதிரி முடியும். பட் ஆனால் இது நம்பரில் முடிஞ்சிருக்கு, இது வந்து பேஜ் லிங்க், அவங்க தவறான லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கரெக்டான லிங்க் இந்த இமேஜுக்கு போயாச்சுன்னா அங்கே என்ன கொடுத்துருக்குன்னா இந்த இமேஜ் தான் அவங்க போட்டிருக்காங்க. இதில் லிங்க் பார் ஃபேஸ்புக் இமெயில், இமேஜ் பார் சைட்டு பிளாக். ஸோ ஹெச்டிஎம்எல் டெக்ஸ்ட் பார் பிளாக், இது இமேஜ் பார் மெஜஸ் மெசேஜ் ஃபோர்டு. இந்த ஃபோர்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கான யூஆர்எல் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, இமேஜ் லொக்கேஷன். இந்த இமேஜோட எப்பவுமே இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை இந்த இமேஜுக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ் லொக்கேஷன் இதை தான் நம்ம எடுத்து பண்ண போகிறோம். இது தான் எக்ஸாக்ட் வந்து லிங்க் லொக்கேஷன் பார்த்தீங்களா, லாஸ்ட் எண்டு ஜிப் வருது. பட் ஆனால் இந்த இமேஜ் கவுஸில் உள்ள நீங்கள் லிங்க் எடுத்து இந்த இமேஜ் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஆக்சுவலாக இதுக்கான டைனி இமேஜ் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க, இதை வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இதை நான் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டேன், இப்போ நம்ம போட்டாச்சுன்னா ஒர்க் ஆகும். ஓகேவா? சிறகு எடிட். ஓகே, இப்போது வந்து அந்த யூஆர்எல் லிங்க் யூஆர்எல் விட்டுருக்கேன், ஜிப் இந்த இஎம்ஜி கோடு வந்து இங்கே இருக்குது.
ஸோ அந்த கோடு இப்போ போட்டாச்சுன்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ கரெக்டாக ஒரு ஓகேங்களா. ஸோ எப்பயுமே ஒரு இமேஜ் போடணும்னா ஃபஸ்ட்டு இந்த ரைட் கிளிக் பண்ணிக்கிடுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி இமேஜ் லொக்கேஷன் இதை எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து ஐஎம்ஜிங்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதுக்கு இடையில பேஸ்ட் பண்ணிடுறேன், தேட்ஸ் ஓவர். அப்படி நம்ம பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் வந்துடும். இவ்வளோ தான், ஈஸியாக இமேஜ் போட்டுடலாம். எங்கே வேணாலும் இமேஜை எடுத்து ரைட் கிளிக் பண்ணி அந்த இமேஜ் லொக்கேஷனை இங்கே வந்து போட்டுடலாம். ஓகே, தேங்க்யூ.